கடினமான வாழ்க்கையை வந்து சுலபமாக்கி கொடுக்கக்கூடியது தான் யோக சக்தி. அதை வந்து நம்மளை வந்து பயன்படுத்தணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, குடும்ப பிரச்சனை, அது இது, பிள்ளைங்க பிரச்சனை, படிப்பு, எதாக இருந்தாலும் நம்ம வந்து அதனால் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் குருக்கிட்ட ஒரு கேட்டாங்கன்னா, எப்படிங்க உலக வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா, ஒன்றுமே கிடையாது. பிரச்சனை என்பது இல்லைன்னா தான் வாழ்க்கை வாழலைன்னு அர்த்தம். ஆக பிரச்சனை வருதுனாலே நம்ம யோக சக்தி துணை கொண்டு எல்லாத்தையும் வென்றுடலாம். வாழ்க்கை வந்துட்டு எப்பவுமே பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. யாருமே நான் சொல்கிறேன், பிரச்சனை பணக்காரனா என்ன, அவன் கோடி சொல்கிறான்ப்பா, அவனுக்கு என்னப்பா கோடி கோடியாக பணம் வச்சுருக்கான் அப்படின்னு. அவனுக்கு இருக்கிற பிரச்சனை அவனோட நிலையில் மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளாயிருப்பான். அவன் சாதாரண நிலையிலிருந்து சாதாரண அன்றாடம் வந்து சம்பாரித்த அன்றாடம் ஒரு கூலி வாங்கி வேலை செய்கிறவங்களோட கஷ்டத்தை பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி நடு வாழ்க்கை வாழ்கிறவங்க அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. பங்களூர் வாசியில் வரணும், அவனுக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத மனிதர்கள் கிடையாது. எல்லாருக்கும் அவங்கவுங்க நிலையில் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுவிட்டு நம்ம வாழ்கிறது, எப்போவுமே மன மகிழ்ச்சியோடு எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோம்னு சொன்னால், மனதை சமநிலையாக வச்சுக்கிட்டோமா, என்றைக்குமே எது வந்தாலும் நம்ம வந்து நம்பிக்கை இழக்காமல் மன மகிழ்ச்சியோடு வாழ முடியும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ.